இவர காட்டுக்குள்ள கடிக்க வந்த ஒரு புலியை சுட்டுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரெண்டு குட்டிங்க இருக்கிறத நோட் பண்றாரு. அதுல ஒரு குட்டிக்கு ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கு. அது இவங்க அம்மாவை கொன்னதுக்காக இவரை கடிக்கிற மாதிரி சத்தம் கொடுக்குது. இதை பார்த்ததும் இவர் கூட இருக்கிறவங்க இதையும் கொண்டுலாம் சொல்றாங்க. ஆனா இவர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குட்டியும் கொண்டு போய் ஒரு குகையில விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதுங்க சாப்பிடறதுக்காக ஒரு புறாவையும் சுட்டு கொண்டு போய் போட்டு வந்துடுறாரு. இவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு குட்டி புலியும் வெளியில வந்து சாப்பிடுதுங்க. இப்படியே ரொம்ப வருஷம் ஆயிடுது. ஒரு நாள் வேட்டையாடுறவங்க அந்த காட்டுல இருக்கிற கொடூரமான புலியை கொல்றதுக்காக போறாங்க. கூடவே இவரோட பையனும் இவரோட பேச்ச கேட்காம போயிடுறான். போன இடத்துல அந்த பையன் கூட வந்து எல்லாரையுமே அந்த கொடூரமான புலி கொன்னுடுது. ஆனா இந்த பையனை மட்டும் எதுவுமே செய்யாம போயிடுது. அப்படி இருந்துமே இந்த பையன் பக்கத்துல சாகர நிலைமை கிடந்த ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து அந்த புலியை சுட பாக்குறான். அதனால கோபமான அந்த புலி அவனை கொல்றதுக்காக போகும்போது தெரியாம இந்த பையனுக்கு மோசமா அடிபட்டுடுது. சோ அந்த பையனை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டே போட்டுட்டு போகுது. இத்தனை பேரை கொன்னாலுமே இவனை மட்டும் எதுக்காக இவர்கிட்ட கொண்டு வந்து போட்டுட்டு போகுதுன்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த புலி தான் சின்ன வயசுல இவர் காப்பாத்தின அந்த குட்டி புலி.